ஹாய் கைஸ், நான் தான் எஸ்என் ராஜன். இந்த வீடியோவில் நம்ம வாழையில் தாக்கக்கூடிய எறும்புகளை எப்படி கட்டுப்படுத்துங்கன்னு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வாழைக்கா என்னடா இப்படி ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து வேற ஒரு பூச்சி தாக்கமோ அப்படிங்கிறது நினைக்க வேண்டாம், இது வந்து எறும்புகள் மூலமாக தான் இந்த மாதிரிலான சேதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த சேதத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வாழைக்காய் காயோட தோல் பகுதி வந்து எரிஞ்ச மார்க்கில் அறிகுறி இருக்குது. இது வந்து எறும்பு தான் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கும். இது எந்த மார்க்கிலான நேரத்தில் இந்த எறும்புகள் வந்து இந்த சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைக்காய் காய் மீது நம்ம வந்து பூச்சி மருந்தை பயன்படுத்தும் போதோ இல்லைனா வளர்ச்சி ஊக்குவிப்புக்காக ஏதாவது மருந்தை நம்ம பயன்படுத்தினாலோ அந்த இடத்துல வந்து எறும்பு இருந்துச்சு அப்படிங்கிற போது, அந்த எறும்புலேருந்து வெளிவரக்கூடிய அந்த எறும்போட உடல்லேருந்து பார்மிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து வெளியே சுரக்கும். இந்த அமிலத்து மூலமாக தான் இந்த மார்க்கிலான ஒரு தோல் வந்து எரிஞ்ச மார்க்கிலான ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரிலான சேதம் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து வாழைக்காய் மீது எந்த ஒரு பூச்சி மருந்தும் பயன்படுத்திக்கூடாது, இல்லைனா வளர்ச்சிக்காண்டியோ பூச்சி மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எறும்புகள் அழிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளை பயன்படுத்த. இந்த வாழைக்காயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிகுறி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வயல்களில் இந்த மாதிரிலான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் பயன்பெறணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.